நேரடியா கேக்குறேன், வேதம் ஜாதியை அனுமதிக்கிறதா? அதாவது நம்ம சகோதரர் வெங்கடேசன் அவர்கள் அந்த எடுத்து சொன்ன அந்த கருத்துக்கள்ல வந்து எனக்கு துளி அளவு மாற்று கருத்து இல்லை. நான் வந்து முழுக்க முழுக்க வந்து அதை ஆமோதிக்கிறேன். கிறித்துவம் போன்று அன்பு, நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் இந்த கொள்கைகளை உலக அளவுல வந்து எடுத்துரைத்த ஒரு 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 இனிமையான மதம் அல்லது மார்க்கம், மாந்த சமூகத்தை நெறிப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்வியல் நெறி, நிச்சயமாக அந்த அந்த அடிப்படையில் ஒரு உயரிய மதம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நம்ம சொல்வதெல்லாம் யார் கிறித்துவர் யார் கிறித்துவர் அல்ல அப்படின்றத வந்து நானோ நீங்களோ தீர்மானிக்க முடியாது. அது வந்து அவரவர் மனநிலை தொடர்பானது, அவரவருடைய ஆன்மீக தேடல் தொடர்பானது, அவர் அவரவருடைய இறைமை தொடர்புடையது, அவருக்கும் ஆன்மீக நம்பிக்கைக்கும் அவருக்கும் கடவுள் தொடர்புக்குமான ஒரு விஷயம். இதை யாரும் வந்து அசஸ் பண்ணி இவாலுவேட் பண்ணி சர்டிஃபை பண்ண முடியாது, சொல்ல முடியாது, நம்ம சொல்ல முடியாது. நான் சொல்வது என்ன, கிறித்துவ மதம் வந்து சாதியை போதிக்கல, நிச்சயமாக போதிக்கல. சாதியை வந்து அது உருவாக்கல, அது வந்து எந்த காலத்திலயும் வந்து சாதியை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது வந்து என்கரேஜ் பண்ணல. ஆனால் நடைமுறையில குறிப்பாக கத்தோலிக்க திருச்சபையில சகோதரர் சொன்னது போல வந்து புரோட்டஸ்டாண்ட்னு சொல்றாங்க, ஆனா வந்து அவங்க அவங்க பிரிவினை சகோதரர்கள்னு கத்தோலிக்க கிறித்துவர்கள் சொன்னாங்க, ஆனா அவங்க பிரிவினை சகோதரர்கள் நம்ம சொல்ல முடியாது. ஒரு விதத்துல வந்து அவர்களை வந்து சீர்திருத்த திருச்சபை அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி பெண்டிகாஸ்டல் சர்ச் இவங்களை வந்து சீர்திருத்த திருச்சபை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா கத்தோலிக்க திருச்சபையில இன்னும் சில திருச்சபைகள்ல சாதி அடிப்படையில கல்லறைகள் இருப்பதும், தேவாலயங்கள் இருப்பதும், அந்த சவ வண்டிகள் இருப்பதும், அல்லது வந்து வழிபாட்டு முறைகள்ல வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து புறக்கணிக்கப்படுவதும், இது தீண்டாமையின் வடிவம் நடைமுறையில கிறித்துவத்துல இருக்குது அப்படின்றதுதான் வந்து எங்களுடைய குற்றச்சாட்டு. அதுதான் அந்த குற்றச்சாட்டு நீங்க வச்சதுனாலதான் நான் அந்த பதிலே உங்ககிட்ட சொன்னேன். கிறிஸ்தவர்கள் அவர்கள் இல்லை அப்படின்றதுனால நீங்க அவங்களை ஒரு பொருட்டா எடுத்துக்கொள்ள முடியுமா? ஒரு பொதுமைப்படுத்தி பேச முடியுமா? கிறிஸ்தவர்களே இப்படிதான் அப்படிங்கிற ஒரு பொதுமைக்குள்ள நம்ம வந்துட முடியுமா? அதாவது வந்து கிறிஸ்துவம் முழுக்க இப்படிதான் சொல்லல நாம. அதாவது வந்து இப்ப இந்து மதத்துல அதனுடைய அடிப்படையிலேயே அதனுடைய கொள்கை கோட்பாட்டு அளவிலே வந்து சாதிய கட்டமைப்பை வந்து அது உருவாக்கி வச்சிருக்குது. நாம அப்படி சொல்லல. கிறிஸ்துவ மதத்திலும் தீண்டாமை இருக்குது, சாதிய வன்கொடுமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லவும். சரி, வேதத்துல ஜாதி இல்லைன்னு நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெண்டு பேருமே சொன்னீங்க. ஆனா உங்ககிட்ட நான் நேரடியா கேக்குறேன், உங்க வீடியோவுக்கு கீழேயும் நீங்க பேசின வீடியோக்கு கீழேயும் சில பேர் போட்டிருந்தாங்க, வேதத்துல 12 ஜாதிகள் குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் வேதத்துல ஜாதி இருக்குது அப்படின்னு ரொம்ப அடிச்சு பேசினாங்க. அதுவும் இல்லாம நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை பெரிய ஜாதியாக்கி, ஜாதி ஜாதி ஜாதிங்கிற வார்த்தை ரெஃபரன்ஸ் வேதாகமத்துல நிறைய இடத்துல இருக்குது. இதுக்கு உங்களுக்கான பதில் இல்ல. அதாவது இது வந்து நம்ம வந்து இஸ்ரேல், பாலஸ்தீனம் இந்த நாடுகளை பின்புலமாக கொண்டு இயேசுவின் பிறப்பு, அவருடைய வாழ்க்கை வரலாறு, போதனைகள் இது வந்து உருவாக்கப்படுது. பல்வேறு நாடுகளுக்கு வந்து மொழிபெயர்க்கப்படுது. நாம் புரிந்து கொண்ட வகையில் அந்த விவிலியத்துல சொல்லக்கூடியது வந்து ஒரு இனக்குழுக்களை தான், அது வந்து சாதி பெயர் அல்ல. இன்னொன்று வந்து இந்த வெர்டிக்கல் ஹரிசாண்டல் சொல்றோம் இல்லையா, சமநிலையில் உள்ள ஒரு இனக்குழுக்களை தான் வந்து விவிலியம் சொல்லுது. அதை வந்து மொழிபெயர்க்கப்படும் பொழுது இந்திய சூழலுக்கு ஏற்ற மாதிரி அல்லது தமிழக சூழலுக்கு ஏற்ற மாதிரி சாதி அப்படின்னு சொல்லி அது வந்து மொழிபெயர்ப்பில் உள்ள குறைபாடுன்னு தான் சொல்ல முடியும். சோ ஜாதிங்கிற வார்த்தை மொழிபெயர்ப்பில் உள்ள குறைபாடை தவிர கிறிஸ்தவத்திலோ உள்ள குறைபாடு இல்லை. அதுதான் என்னுடைய புரிதல்.